கோடை விடுமுறைக்கு பின்னர் மெட்ரிக் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் நீதிபதி கோவிந்தராஜன் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பதாக சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள முகமது சதக் மெட்ரிக் பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்கள் சாலை மறியலுக்கு முற்பட்டதால் அவர்களை சமாதானப்படுத்த வந்த திருமங்கலம் உதவி கமிஷனர் ஸ்ரீதர் பாபு, துணை கமிஷனர் பன்னீர்செல்வம் ஆகியோர் பள்ளி நிர்வாகம் சொல்லும் கட்டணத்தை கட்டினால் பள்ளியில் தொடர்ந்து படிக்க அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெற்றோர்கள் கொதிப்படைந்தனர். உதவி கமிஷனர் ஸ்ரீதர் பாபுவுடன் வாக்குவாதத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. ஆயிரம் பேரு ஒரு டேமுக்கு மினிமம் டேம் 1000 ரூபான்னு வச்சா கூட எவ்வளவு வருது பாருங்க, 1 கோடி. 3 கோடி டேம் மட்டும். அது போக ஒரு தடவை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கட்டும் போது 10,000-20,000 வாங்குறாங்க. ஆக வருஷத்துக்கு 5-7.5 கோடி வருஷத்தினுடைய இன்கம். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலிப்பதாகவும், இது தொடர்பாக முதல்வர் பள்ளி கல்வித்துறையினரிடம் புகார் கொடுக்க உள்ளதாகவும், பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்துக் கொள்ளாவிட்டால் போராட்டங்கள் நடத்த உள்ளதாகவும் பெற்றோர்கள் எச்சரித்தனர். இந்த அளவுக்கு ஒரு தனியார் நிறுவனம் அடமெண்டா அரசாங்கம் அறிவித்த தொகையை கூட நாங்க ஒட்ட மாட்டோம், படிச்சா படிக்கட்டும், படிக்கலாம் எங்கனாலும் போட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க துணிச்சலா பேட்டி கொடுக்கறாங்க, ஒரு பத்திரிகையில, ஒரு தொலைக்காட்சியில. அப்ப இது எல்லாம் வந்து அரசுக்கு தெரிஞ்சும் அரசு நடவடிக்கை எடுக்காம பேச்சுவார்த்தை என்ற பேர்ல மெத்தனமா இருக்கிறது என்ன காரணம்? நாங்க பெற்றோர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து கல்வி அமைச்சர், முதலமைச்சர், மேலும் தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலர் அவரெல்லாம் நாங்க சந்திச்சு இந்த மனுவை கொடுக்கறதுன்னு சொல்லி நாங்க முடிவெடுத்து அனைத்து பெற்றோர்கள் இடத்துல நாங்க கையெழுத்து வாங்கியிருக்கோம். எந்த பொண்ணு அவங்க இங்கிலீஷ்ல பேச மாட்டேங்கோ, என்ன நடத்துறாங்க ஸ்கூல்ல? 9,000 எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க, எவன் அவன் கொடுக்கறது? மாஸ்டர் நின்னு வெயில நின்னு வேலை செஞ்சுட்டு வரும், ஒவ்வொரு ரூபாய்க்கு ஒவ்வொரு நேரம் கஷ்டப்படுறான். ஏசில உட்காந்து நின்று பாரு, நாங்கன்னா கொடுக்கணும் இருக்கா? பெற்றோர்களின் முற்றுகைக்கு இடையில் நிருபர்களிடம் பேசிய அந்த பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர், பள்ளி நிர்ணயிக்கும் கட்டணத்தை கட்டும் குழந்தைகள் மட்டும் பள்ளியில் படிக்க அனுமதிக்கப்படும் என்று கூறி அரசுக்கே சவால் விடுத்தார். அதாவது நாளைக்கு நாங்க ஸ்கூல் ஓபன் பண்றோம், ஃபீஸ் கட்டினவங்கள நாளைக்கு அலோவ் பண்ணுவோம், அவ்வளவுதான் சார். எங்களோட முடிவை ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன், இதுக்கு மேல கவர்மெண்ட்ல போய் முறையிட்டாங்கன்னா முறையிடட்டும். பெற்றோர்களின் முற்றுகையால் அந்த பள்ளிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக வசூலிக்கும் பள்ளிகள் அரசின் பல்முனை எச்சரிக்கைக்கு பின்பும் மசிந்து கொடுப்பதாக தெரியவில்லை.